ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரவுண்ட் டூக்கான கவர்மெண்ட் காலேஜஸோட சாய்ஸ் லிஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலில் எந்தெந்த கவர்மெண்ட் காலேஜஸில் சீட் இருக்குது, இது உங்களுக்கு எப்படி ஆட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த காலேஜஸை உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அண்ணா இன்ஸ்டியூட்டோட சிஇஜி கேம்பஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் மோஸ்ட்லி வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே வந்து கவர் ஆயிடுச்சு, எக்ஸப்ட் வந்து உங்களுக்கு வந்து பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் டெக்னாலஜியில் வந்து ஓரளவு கொஞ்சம் சீட்ஸ் இருக்குன்னே சொல்லலாம். அதுலேயும் ஓசி கேட்டகரியில் ஃபில் ஆனால் மற்ற கேட்டகரியெலாம் வந்து குயிக்காகவே ஃபில் ஆயிரும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி தான் சிவில் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ் மீடியத்துக்கும் வந்து உங்களுக்கு ஓசி கேட்டகரியில் எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. ஸோ லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு தமிழ் மீடியம் அண்ணா செட்லாம் படிக்க போகிறீங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா இந்த காலேஜ் உங்களுடைய லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட ஏசிடி கேம்பஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த காலேஜை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து செராமிக் டெக்னாலஜியில் ஓரளவு சீட்ஸ் இருக்குது. டிபார்ட்மெண்ட் தான் எடுக்க போகிறேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு வந்து இந்த காலேஜை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சில பேர் சொல்லுவாங்க நான் எடுத்தால் அண்ணா யூனிவர்சிட்டியில் தான் படிப்பேன் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க வந்து எந்த கோர்ஸ்னாலும் பரவாயில்ல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலேஜை நீங்கள் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த காலேஜில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா வந்து லெதர் டெக்னாலஜிலையும் வந்து ஓரளவு ஓசி கேட்டகரியிலேருந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் சீட்ஸ் ஓரளவு நல்லா அவைலபிளாகவே இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாராமெடிக்கல் டெக்னாலஜி, இந்த டெக்னாலஜிலையும் வந்து ஓரளவு வந்து சீட்ஸ் இருக்குது. பட் ஆனால் ஓசி கேட்டகரியில் கம்ப்ளீட் ஆனால் மற்ற எல்லா கேட்டகரிலையும் குயிக்காக வந்து இது வந்து ஈஸியாக ஃபில் ஆயிரும் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பெட்ரோலியம் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் வந்து கொஞ்சம் சீட்ஸ் இருக்குது. டெக்ஸ்டைல் டெக்னாலஜிலாம் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா இந்த காலேஜை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இந்த காலேஜில் ஓரளவு சீட் இருக்கனால கொஞ்சம் ஈஸியாகவே கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட எம்ஐடி கேம்பஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த காலேஜை பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து ஓரளவு எல்லாவே கவர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜியில் கொஞ்சம் சீட்ஸ் இருக்குது. ஓசி கேட்டகரி ஃபில் ஆனால் மற்ற கேட்டகரிலாம் குயிக்காக ஃபில் ஆயிரும். ஸோ நீங்கள் ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி தான் கவர்மெண்ட் காலேஜுக்கு தான் நான் போகிறேன் அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது வந்து கூடலூரில் இருக்கக்கூடிய காலேஜ். இந்த காலேஜில் ஓரளவு சீட்ஸ் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜ் தான் நான் போகிறேன் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க கூடலூரில் இருக்கிறவங்க வந்து இந்த காலேஜை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம். விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ் தான் பார்க்க போகிறோம். இந்த காலேஜ்லேயும் வந்து ஓரளவு ஃபில் ஆயிருக்கு, ரொம்ப ஃபில் ஆயிருக்கு அப்படின்னே சொல்ல முடியாது ரவுண்ட் டூவில். ஸோ அதனால் ரவுண்ட் த்ரீக்கு நல்லாவே வந்து காலேஜஸ் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ஒரு நல்லாவே சீட்ஸ் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு இதில் வந்து தமிழ் மீடியம் வந்து செப்பரேட் அந்த காலேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த காலேஜை நீங்கள் வந்து தமிழ் மீடியம் போகிறவங்க அண்ணா யூனிவர்சிட்டின்னு சூஸ் பண்ணிக்கலாம். அதர் தன் அண்ணா யூனிவர்சிட்டி கிடைக்கல அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய காலேஜ் தான் பார்க்க போகிறோம். இந்த காலேஜில் ஓரளவு ஃபில் ஆயிருக்கு, ரொம்ப ஃபில் ஆயிருக்குன்னு சொல்ல முடியாது, ஓரளவு மீடியமாக ஃபில் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ ரவுண்ட் டூவில் இந்த காலேஜையும் வந்து நம்ம நோட் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு காலேஜ் அப்படின்னு சொல்லுவேன். ஓரளவு எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே சீட் இருக்குது, நீங்களுமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த காலேஜை எடுக்கலாம். அண்ட் இதில் வந்து சிவில் இன்ஜினியரிங்கில் தமிழ் மீடியம் இருக்குது. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அப்புறம் நீங்கள் வந்து சிவில் இன்ஜினியரிங் தமிழ் மீடியத்திலலாம் பண்ண போகிறேன் அப்படின்னா திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய காலேஜ். இந்த காலேஜில் ஓரளவு வந்து மற்ற காலேஜஸ்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த காலேஜில் ஓரளவு சீட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்குன்னே சொல்லலாம். மீடியம் லோ லெவல் ப்ரெஷரில் அந்த காலேஜ் போயிருக்கு. ஸோ அதனால் இந்த காலேஜும் வந்து ஒரு கவனிக்கத்தக்கக்கூடிய காலேஜ் தான் ரவுண்ட் டூவில் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த காலேஜ்லேயும் வந்து உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ் மீடியத்தில் இருக்குது, அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காலேஜ் தான். இந்த காலேஜ்லேயும் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து சீட்ஸ் கவர் ஆகிருக்குன்னே சொல்லலாம், ரொம்ப இல்லை ஓரளவு மீடியமாக சீட்ஸ் கவர் ஆகிருக்கு. ஸோ இந்த காலேஜை உங்களுடைய மைண்டில் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. நான் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலேஜை வந்து கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு நான் அதுக்கப்புறம் வரக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ்லாம் வந்து அடுத்தடுத்து எழுதிக்கோங்க. ஸோ இந்த காலேஜை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து நாலு டிபார்ட்மெண்ட் வருது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இசிஇ, ட்ரிபிள்இ அண்ட் மெக்கானிக்கல். இதுலேயும் ஓரளவு வந்து சீட்ஸ் மீடியமாக தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த காலேஜை வந்து நீங்கள் உங்களுடைய மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளுடைய லிஸ்ட்டில் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய காலேஜ் தான். இந்த காலேஜை வந்து உங்களுடைய லிஸ்ட்டில் எப்போவுமே டாப்பில் வச்சுக்கோங்க. ஓசி கேட்டகரி ஓரளவு ஃபுல்லாகவே கவர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பிசி கேட்டகரி, பிசிஎம், எம்பிசி இதில் வந்து கொஞ்சம் சீட்ஸ் இருக்குது. அதுலேயும் சிவில் இன்ஜினியரிங்கில் தான் கொஞ்சம் அதிக சீட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நம்ம பார்க்குறதா இருந்தால் இண்டஸ்ட்ரியல் பயோ டெக்னாலஜியில் ஓரளவு சீட்ஸ் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறதா இருந்தால் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லேயும் அடுத்து ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்லையும் ஓரளவு சீட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த அதாவது மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷன், இண்டஸ்ட்ரியல் பயோ டெக்னாலஜிலாம் கோர்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க சிவில் இன்ஜினியரிங் அவங்க கோயம்புத்தூரில் கவர்மெண்ட் காலேஜ்லாம் எடுக்க போகிறாங்கன்னா இந்த காலேஜை கண்டிப்பாக சூஸ் பண்ணுங்கள், நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் இதை வந்து உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ்லேருந்து ஓரளவு எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் எஸ்எஸ்ல மட்டும் கொஞ்சம் சீட்ஸ் இருக்குது. ஸோ இதையும் உங்களுடைய மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அண்ணா யூனிவர்சிட்டியோட ரீஜினல் கேம்பஸ் தான். கோயம்புத்தூரில் தான் அந்த காலேஜ் இருக்குது. இந்த காலேஜை பொறுத்தவரை ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்லணும் அப்படின்னா இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த காலேஜில் ஏஐ கோர்ஸ் இருக்கனால இதையும் நீங்கள் உங்களுடைய மைண்டில் கொஞ்சம் வச்சுக்கோங்க. அண்ட் மற்ற டிபார்ட்மெண்ட் ஓரளவு நல்லாவே ஃபில் ஆயிருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த காலேஜையும் வந்து உங்களுடைய லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ் தான் பார்க்க போகிறோம். இந்த காலேஜில் ஓரளவு எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே வந்து ஓரளவு சீட்ஸ் இருக்குது அப்படின்னே சொல்லுவேன். ஸோ சிவில் இன்ஜினியரிங்லாம் நார்மலாகவே சீட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் நிதானமாகவே இந்த காலேஜ் எடுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கக்கூடிய காலேஜ் தான் பார்க்க போகிறோம். இந்த காலேஜை பொறுத்தவரை உங்களுக்கு ஓரளவு நல்லாவே வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் ஃபில் ஆயிருக்குன்னே சொல்லலாம். ஸோ செகண்ட் ரவுண்டில் இந்த காலேஜ் தான் எனக்கு வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க வந்து ட்ரிபிளி டிபார்ட்மெண்ட்டும் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓரளவு சீட்ஸ் நிறையவே இருக்குன்னே சொல்லலாம். அதர் தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மற்ற எல்லாத்துலேயுமே கேட்டகரி வைஸாக தான் சீட்ஸ் இருக்குது. இசி டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம். ஸோ அதனால் நீங்கள் ட்ரிபிளி அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கிறவங்களாக இருந்தால் இந்த காலேஜை வந்து உங்களுடைய லிஸ்ட்டில் டாப்பில் வச்சுக்கோங்க. ஏன்னா சீட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்மளுடைய லிஸ்ட்டில் பார்க்க போகிறது வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம் டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கக்கூடிய காலேஜ். இந்த காலேஜில் கண்டிப்பாக சிவில் இன்ஜினியரிங் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய சீட்ஸ் அவைலபிளாகவே இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா இதில் வந்து உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு நல்லாவே சீட்ஸ் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா எம்டி டிபார்ட்மெண்ட்லேயும் உங்களுக்கு வந்து சீட்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் அப்படின்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கக்கூடிய காலேஜ். இது வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் டெக்னாலஜிக்குள்ள காலேஜ் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ இந்த காலேஜை பொறுத்தவரை உங்களுக்கு ஃபேமஸே வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியர் தான். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்லேயே ஓரளவு வந்து சீட்ஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் போகணுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த கவர்மெண்ட் காலேஜை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதர் தென் சிவில் இன்ஜினியரிங்கில் நல்லாவே சீட்ஸ் இருக்குது. அது நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் அப்படின்னு பார்த்தா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சியில் இருக்கக்கூடிய காலேஜ். இந்த காலேஜ்லேயும் வந்து இதுவரை நம்ம பார்த்தால ரெண்டு காலேஜில் தான் வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து நம்மளுடைய இன்ஸ்டியூட் ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜில் தான் ஒன்று பார்த்தோம். அனதர் ஒன் வந்து நம்ம யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய, அதாவது திருச்சியில் இருக்கக்கூடிய காலேஜில் பார்க்குறோம். ஸோ இதுலேயும் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கு ஓரளவு சீட்ஸ் இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் பயோடெக்னாலஜி இதில் ஒரு ஸ்பெசிஃபிக் கோர்ஸாக வருது. ஸோ இந்த காலேஜ் நோட் பண்ணிக்கோங்க. சிவில் இன்ஜினியரிங் அந்த காலேஜ் தான் எடுப்பேன், கண்டிப்பாக கிடைக்கும், நிதானமாகவே நம்ம எடுக்கலாம். பட் ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஓசி கம்யூனிட்டி கம்ப்ளீட் ஆனதுனால அடுத்த கேட்டகரிக்கு உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து குயிக்காகவே ஃபில் ஆயிரும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதை வந்து சூஸ் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் இசிஇ எலக்ட்ரிக்கல் எல்லாமே வந்து ஓரளவு சீட்ஸ் அவைலபிளாகவே இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்மளுடைய லிஸ்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் அப்படின்னா வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அரியலூரில் இருக்கக்கூடிய காலேஜ். இந்த காலேஜில் உங்களுக்கு வந்து ஓரளவு மோஸ்ட்லி எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே வந்து உங்களுக்கு வந்து சீட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு தமிழ் மீடியத்தில் இந்த காலேஜில் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக இந்த காலேஜ் எடுக்கலாம். அண்ட் இசி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாத்துலேயுமே ஓரளவு சீட்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் பயப்படாமல் இந்த காலேஜெல்லாம் உங்களுடைய லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கக்கூடிய காலேஜ். இந்த காலேஜ்லேயும் வந்து ஓரளவு வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே சீட்ஸ் இருக்குன்னே சொல்லுவேன். ஏன்னா எதுக்கு வந்து நான் கவர்மெண்ட் காலேஜ் நான் இன்றைக்கி எடுத்தேன்னா ரவுண்ட் டூவில் மோஸ்ட்லி எல்லோரும் வந்து ஒன்று பக்கத்தில் இருக்க காலேஜை சூஸ் பண்ணுவாங்க அல்லது கவர்மெண்ட் காலேஜ் தான் சூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் இன்றைக்கி கவர்மெண்ட் காலேஜ் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக கவர்மெண்ட் காலேஜ் ஃபஸ்ட்டு உள்ளே போக பாருங்கள். ஓரளவு ஃபீஸும் மீடியமாக இருக்கும், அதே மாதிரி கோச்சிங்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பிளேஸ்மெண்ட்ஸும் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து எடுக்கலாம். அண்ட் வந்து உங்களுக்கு இந்த காலேஜை பொறுத்தவரை, அதாவது யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்டை பொறுத்தவரை எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே வந்து உங்களுக்கு வந்து சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த காலேஜும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து அந்த கூடலூர் டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ் தான் பார்க்க போகிறோம். இந்த காலேஜை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து சிவில் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எல்லா கோர்ஸுமே வந்து இதுலேயும் உங்களுக்கு வந்து சீட்ஸ் இருக்குது. அண்ட் மெக்கானிக்கல் அண்ட் சிவில் இன்ஜினியரிங்க்கு தமிழ் மீடியத்துக்கு இதுலேயும் வந்து சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் மீடியம் போகணும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க இந்த காலேஜை சூஸ் பண்ணிடலாம். அண்ட் இதில் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ஃபில் ஆயிருக்குன்னு சொல்லலாம் தமிழ் மீடியத்துக்கு. ஸோ இந்த காலேஜும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளுடைய லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ்லேயும் வந்து ஓரளவு சிவில் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இசிஇ டிபார்ட்மெண்ட் எல்லா காலேஜ்லையுமே ஓரளவு சீட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அதே இதுலேயும் சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு தமிழ் மீடியம் இருக்குது. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம
பார்க்கக்கூடிய காலேஜை பார்த்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் உங்களுக்கு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ரெண்டாவது காலேஜ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த காலேஜில் வந்து ஓரளவு வந்து உங்களுக்கு இந்த காலேஜ்லேயும் ஓரளவு சீட்ஸ் இருக்கு. ஸோ அதனால நீங்கள் பெரிய அளவில் வந்து ஒரி பண்ணிக்க வேண்டாம். பட் ஆனால் ரவுண்ட் டூ பொறுத்த அளவில் எல்லாருமே வந்து கவர்மெண்ட் காலேஜை சூஸ் பண்ணும்போது குயிக்காக ஃபில் ஆயிரும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்க அண்ட் லிஸ்ட் போட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கம் காலேஜ் தான் பார்க்கணும். இந்த காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கவர் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து கேட்டகரியல் மார்க் தான் இருக்குது. ஸோ அதுவும் ஓரளவு வந்து குயிக்காகவே வந்து ஃபில் ஆயிரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட ரீஜினல் கேம்பஸ் திருநெல்வேலி காலேஜ் தான் பார்க்க போகிறோம். இந்த காலேஜ் வந்து நீங்கள் துணிஞ்சு எடுக்கலாம்னு சொல்லலாம், ஓரளவு நல்லாவே இருக்கும். அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்தவரை ஓசி கம்யூனிட்டி வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதர் தான் நீங்கள் வந்து இசி டிபார்ட்மெண்ட், ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லாம் துணிஞ்சு எடுக்கலாம். திருநெல்வேலியில் நல்லாவே இருக்கும். அண்ட் வந்து உங்களுடைய லிஸ்ட்டில் இந்த காலேஜையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய காலேஜ். இந்த காலேஜ்லேயும் வந்து நம்ம மேலே பார்த்த அளவுக்கு, மற்ற காலேஜை பார்த்த அளவுக்கு இந்த காலேஜும் ஓரளவு வந்து ஃபில் ஆயிருக்குன்னே நான் சொல்லுவேன். ஸோ இந்த காலேஜையும் வந்து உங்களுடைய லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. அண்ட் இதுலேயும் வந்து உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு வந்து தமிழ் மீடியம் வந்து ஃபில் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து யூனிவர்சிட்டி விஓசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய காலேஜ். இந்த காலேஜ்லேயும் வந்து உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங்கில் தமிழ் மீடியம் இருக்குது, மெக்கானிக்கல்லையும் தமிழ் மீடியம் இருக்குது. ஸோ அதர் தென் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ஓரளவு வந்து சீட்ஸ் வந்து இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்மளுடைய லிஸ்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி காலேஜ் தான். திருநெல்வேலி காலேஜ் வந்து உங்களுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக எடுத்துருங்க, நல்லாவே இருக்கும். ரெண்டு கவர்மெண்ட் காலேஜுமே அதுலேயும் சிவில் இன்ஜினியரிங்க்கு சீட் இருக்குது. துணிஞ்சு நீங்கள் இந்த காலேஜை எடுக்கலாம். அதர் தென் மற்ற எல்லா சீட்ஸுமே வந்து ஓரளவு கவர் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தேனி டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜுமே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஓரளவு வந்து இந்த காலேஜில் ஃபில் ஆயிருக்குன்னு சொல்லுவேன் செகண்ட் ரவுண்டில். ஸோ அதனால் இந்த காலேஜ் கம்பரிசன்ஸ் எடுக்கவங்க ஓரளவு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதர் தென் ஆஸ் யூஷுவல் மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் வந்து ஓரளவு நார்மலாக தான் ஃபில் ஆயிருக்கு. ஸோ அதனால் அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் மதுரை டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் மதுரை தான் எடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இசிஇ எலக்ட்ரிக்கலுக்கு வந்து இந்த காலேஜ் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஓரளவு சீட்ஸ் அவைலபிளாக இருக்குன்னே சொல்லுவாங்க. மெக்கானிக்கல் சிவில் எல்லாத்துக்குமே வந்து ஓரளவு சீட்ஸ் இருக்குது. ஆனால் அதுலேயும் ஃபாஸ்ட்டாக வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸும் இசி டிபார்ட்மெண்ட்டும் குயிக்காக ஃபில் ஆயிரும். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கிறவங்க கொஞ்சம் இந்த காலேஜை மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தான் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். இந்த காலேஜை பொறுத்தவரை ஓரளவு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே வந்து சீட்ஸ் இருக்குது. அண்ட் சிவில் இன்ஜினியரிங் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ் மீடியத்துலையும் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய காலேஜ் தான் பார்க்க போகிறோம். இந்த காலேஜையும் பொறுத்தவரை ஓகே எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே வந்து ஓரளவு சீட்ஸ் இருக்குது. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் இல்லை. அண்ட் சிவில் இன்ஜினியரிங் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இங்கேயும் வந்து தமிழ் மீடியம் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த காலேஜஸ்லாம் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்கு தான் வந்து கவர்மெண்ட் காலேஜ் கொடுத்துருக்கேன். நான் கொடுத்த காலேஜஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மட்டும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.